எங்கள் குடும்பத்திற்கு இறங்கும் இறங்கும் ஐயா, எங்க சபையின் மேல் இறங்கும் இறங்கும் ஐயா. நம்புகிறே நம்புகிறே வந்தக்க தகப்பனே, மை நம்புகிறோ நம்புகிறோ நம்பத்தக்க நன்றி ஐயா. கிருபை சூழ்ந்து கொள்வதற்காய் நன்றி ஐயா. கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தான், நம்ம விடுவதில்லப்பா. கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தான், நம்பிக்கை பெரியது என்று சொல்லி பாராட்டி புதுமை செய்தீர். அம்மாவோ நம்பிக்கை பெரியது என் நன்றி ஐயா, பாராட்டி புதுமை செய்தீர். விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் என்று சொன்னீரே. விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி அற்புதம் செய்தீரே. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தா. தகப்பனே, நம்பி வந்த மனிதர்களுக்கு நன்மைகள் ஏராளம். நம்பி கூப்பிடுகிற என் பிள்ளைகள் நன்மைகளால் நிரப்பப்படுகிறார்கள். நன்றி ராஜா, நன்றி. கூப்பிடுகிறோம், நோக்கி பார்க்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பிரச்சனை தண்ணீர்கள் கடக்கும் போது எங்களோடு இருக்கிறீ, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வரு. நாங்கள் மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, நாங்கள் மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற
பெற்றவண்ணா உமது பார்வையிலே விலையேற பெற்றவண்ணா மதிப்புக்கு உரியவண்ணானே மகிழ்வுடன் நடனமாடுவே மதிப்புக்கு உரியவண்ணானே அகப்பனே மகிழ்வுடன் நடனமாடுவே நன்றி ஐயா நடக்கும் போது தங்கவே வருகின்ற விலகி போவதில்லை விட்டு விலகுவதில்லை விலகி போவதில்லை எங்களை விட்டு விலகுவதில்லை மூழ்கி போவதில்லை நாங்கள் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே எனக்கு விடுதலை தந்து விட்டீங்க விசுவாசிக்கிறீங்க என் பாவம் கழுவி விட்டீரே எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீரே சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி கண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் நாங்கள் மூழ்கி போவதில்லை இந்த கொள்ளை நோயால நாங்கள் எரிந்து போவதில்லை இந்த பிரச்சனைக்குள்ள நாங்கள் மூழ்கி போவதில்லை எரிந்து போவதில்லை நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா துதிங்க நன்றி ஐயா இதுவரை காத்திரே நன்றி ஐயா குடும்பத்தை காத்திரே நன்றி ஐயா எங்கள் உடலை காத்திரே நன்றி ஐயா எங்கள் கண்முன் ஆயிரங்கள் லட்சங்கள் மறித்து கொண்டிருக்கிற போது எங்களை உயிரோடு காத்திரே நன்றி அப்பா நன்றி கண்கள் காண நன்றி ஐயா பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி அகப்பனே நீர் என்னை மறப்பதில்லை உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கீங்க உள்ளங்கையில் மறப்பதில்லைப்பா எப்போது எங்களை பாக்குறீங்க நன்றி ஐயா உங்க கண்ணு முன்னாடி நன்றி ஐயா கையிலையும் கண்ணிலையும் நாங்க இருக்கிறோம்பா ஐயா ஒருபோது மறப்பதில்லை தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அகப்பனே நடக்கும் போது நன்றியப்பான்னு சொல்றோம் வருகின்ற நன்றியப்பான்னு சொல்றோம் போவதில்லை கிவ் தேங்க்ஸ் டு அப்பா போவதில்லை துதிக்கிறோம்ப்பா உயர்த்துகிறோம் உங்க
சமூகம் எங்களுக்கு பேரின்பம் பா ஓல்கி போங்க பிரசன்னம் அதான் எங்களுக்கு சமூகம் அதான் எங்களுக்கு சாதம் உங்க பிரசன்னம் ஒரு கொழுப்புள்ள உணவு போலப்பா திருப்தி அடைகிறப்பா அப்பா கதறல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஜீச ஜீச நாமத்தை சொல்லி உயர்த்துங்க நன்றின்னு சொல்லுங்க உடைய சமூகம் அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹல்லேலூயான்னு சொல்லுங்க வாய் திறந்த துதியுங்க ஜீச ஜீச நல்லவரே வல்லவரே காண்பவரே அவர் உயர்த்த உயர்த்த உள்ளத்துல பேர் அமைதி உண்டாகும் தேங்க்யூ அப்பா அடைக்கலமே கேடகமே சொல்லுங்க அடைக்கலமே தேங்க்யூ அப்பா கேடகமே நான் நம்பும் கேடயமே நான் நம்பும் கேடயமே வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து காப்பாற்றுவி ஜனத்தை தப்புவித்து காப்பாற்றுவி சொல்லுங்க தப்புவித்து காப்பாற்றுவி ஜனத்தை தப்புவித்து காப்பாற்று மீண்டும் ஒரு விச வேடனின் கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனின் கண்ணிக்கும் தப்புவித்து காப்பாற்றும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து காப்பாற்றுகிறீ ஜனத்தை தப்புவித்து காப்பாற்று இப்ப சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி ஐயா நன்றி ஐயா இது ஒரு காப்பாற்றினீரே நன்றி ஐயா சிறகுகளால் மூடி காக்கின்றி உமது செட்டையின் கீழே அடைக்கலம் வந்தோம் ஐயா உமது செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தோம் ஐயா கைவிட மாட்டி கைவிட மாட்டி கைவிட மாட்டி கைவிட மாட்டி சொல்லுங்க கைவிட மாட்டி கைவிட மாட்டி கைவிட மாட்டி கைவிட மாட்டி மறக்கப்படுவதில்லை மறக்கப்படுவதில் கமில்ல கவலை இல்ல மனிதனல்ல ஏசையா சொல்லி கூப்பிடுவோம் ஏசையா நாம சொல்ல சொல்ல ஒரு பலன் உண்டாகும் வாய் திறந்து சொல்லுங்க ஏசையா
இரட்சகரே இம்மானுவே இரட்சகர். Thank you. சொல்லும் போதே அற்புதம் நடக்கட்டும். இம்மானுவே ஆவியான் அசைவாடி ஜனங்களுக்குள்ளே. Thank you. தகப்பனே ஒரு புது பலனை நான் கோருகிறேன். இன்றைக்கு ஒரு புது அனாயிண்டிங், நியூ ஆயில் அனாயிண்டிங், புது என்னை அபிஷேகம். நிரப்பப்படுவார்களாக என் ஜனங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும்னு சொன்னாரே. நன்றி ராஜா. ஏ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கோஷி பண்ணுங்க. ரட்சகரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு உடலில் ஒரு அற்புதம் நடப்பதாக. அப்பா ஜீசஸ், ஜீசஸ் நேம் நன்றி அப்பா. க்ளோரி க்ளோரி கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீ. அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி. Thank you அப்பா, thank you அப்பா. நன்றி ஐயா, thank you அப்பா. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். ஏ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிர்காலத்தை வெளிச்சமாக்குகிறவரே, நம்பிக்கையான தகப்பன் நீங்க தான்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. தண்ணீர்களை கடக்கும் போது அதில் நாங்கள் மூழ்கி போவதில்லப்பா. ஆறுகள் எங்கள் மீது புரள்வது இல்லப்பா. நாங்கள் மூழ்கி போவதில்லப்பா. நீங்க எங்க கூட இருக்கதாலப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்க கூட இருக்கிறவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே மத்தியில் வந்துட்டீங்கப்பா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறாரா? ஆமென். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே ஒரு ஜாய் உங்கள் மத்தியில இருக்கு. ஆமென். ஒரு பலன் உண்டாகி இருக்கிறது. ஆமென். பயம் விலகுகிறது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அபிஷேகம் ஒரு பய தேவன் நமக்கு திரும்பவும் தேவன் நமக்கு பயமுள்ளாவியை கொடாமல் வல்லமை நாவியான கொடுக்கிறார். அதை எப்போ உணர்வோம்? அவரோடு இருக்கும்போது. அவர் சமூகத்தில் தான் அந்த பய ஆவி விலகுது, பவர் ஆவி உண்டாகுது. கைதெடுங்க பார்க்கலாம். பவர் ஆவி வருகிறது. அதுக்குத்தான் அதிகமாக அவரோட இருக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் அதுபோல் அவர் சமூகம் தான் நமக்கு தண்ணி, ஜீவ தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளே இருக்க இருக்க பயம் விலகுது, பவர் உண்டாகுது. அதுவும் எதிர்கால எதிர்கால பயம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்கால பயம் இல்லப்பா, உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். எதிர்கால பயம் இல்லப்பா. பவராவி எனக்குள்ள பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள பயாவி அணுகுவதில்லை. அந்த பயாவி பயாவி அடுத்து அந்த பயா போ எதிரி போ. அல்லேலூயா. பவராவி எங்களுக்குள்ள காரணம். தண்ணீருக்குள்ள இருக்கிறோம், ஜீவ தண்ணீருக்குள்ள. சாதாரண தண்ணி அது வந்து பிரச்சனை,
ஜீவ தண்ணி தான் அவர் சமூக ஆமென் சொல்லுங்க சாதாரண தண்ணீர் என்பது பிரச்சனையை காட்டு தண்ணீரில் கடக்கும் போதுன்ற வருது அப்படின எதை கடக்குறோம் பிரச்சனையே ஆனா ஜீவ தண்ணீருக்குள்ள இருக்குறோம் அதுதான் உங்க சமூகம் பா குருகி போவதில்ல நாங்கள் இருந்து போவதில்ல ஆமென் மூழ்கி போவதில்ல எரிந்து போவதில்ல நன்றி அப்பா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் சில நிமிடங்கள் தேங்க்யூ அப்பா உங்கள் தேவைகளுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன் என்னெல்லாம் தேவை அதையெல்லாம் கையை உயர்த்தி ஒன்றையும் குறித்து கலங்காம ஸ்தோத்திரம் சொல்லுங்களே இதெல்லாம் மனதை அழுத்துது குடும்பத்துல இப்ப எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை ஏதோ ஆண்டவர் எப்படியும் போஷிக்கிறாரு உங்க வீட்டுல எப்படியோ தெரியல சோர்ந்து போயிடாதீங்க இவன் நமக்கு போதுமானவன் என்னெல்லாம் அழுத்தமோ குழந்தைகளை குறித்து அழுத்தம் ஒருவேளை இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து என்ன ஆகும் விவசாயம் பண்ணுகிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் இதெல்லாம் உங்கள் மனதை அழுத்தலாம் உங்க வீட்டில் மனைவி சுகமில்லாமல் இருக்கலாம் பிள்ளை சுகமில்லாமல் இருக்கலாம் இதன் மத்தியில தான் இயேசையானு கூப்பிடுங்க இயேசையா 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 நன்றி ஐயா நன்றி ஐயா கைவிடாதவரே கண்ணீரை துடைப்பவரே நன்றி ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிற தகப்பன் ஒன்றையும் குறித்து கலங்காம எல்லாவற்றிலும் துதியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னீரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் அந்த பிரச்சனை அப்படி கையில் அப்படியே உயர்த்துங்க பிரச்சனை உயரட்டும் பிரச்சனை அவர் சமூகத்துல வரட்டும் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் தேசத்து பிரச்சனை தகப்பனே தேசம் ரட்சிக்கப்படணுமே உம்மை கண் காணணுமே இந்த கொள்ளை நோய் சமயத்திலும் கூட அநேகர் கொள்ளை அடிக்கிறாங்களே பணத்தை தகப்பனே கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் நீங்க போயிட்டா நீங்க வந்தா லஞ்சம் இருக்காதே அப்பா சகையு உங்களை பார்க்க வகதடினாரு நீங்க அவரை பார்த்து அற்புதம் செய்தீங்களே லஞ்சம் இல்லாத ஒரு சகைவா மாத்தினீங்களே லஞ்சம் வாங்காத அதிகாரியா சகைவ மாத்தின தகப்ப எங்க தேசம் எங்கும் சொல்லு அதிகாரிகளை பார்க்க போறோம் அதுலதான் எழுப்புதல் விசுவாசத்தோடு கை உயர்த்துங்க பார்க்கலாம் எங்கள் தேசம் எங்கும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத அரசியல்வாதிகளை பார்ப்போம் அமைச்சர்களை பார்ப்போம் எம்எல்ஏக்களை பார்ப்போம் எம்பிக்களை பார்ப்போம் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நிஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் லஞ்சம் ஒரு சாபம் இது பாதிக்கும் சமுதாயத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே தகப்பனே ஜெபம் தூபம் போல மாதம் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரம் அப்பா சந்தோஷமா இருக்கீங்களா தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம் ஜீசஸ் ஜீசஸ் ஒரு சில வசனங்களை பார்த்து நீதிமொழியே நீதிமான்களை குறிய எழுதப்பட்டு 70 இடத்துல நீதிமான குறிச்சு எழுதியிருக்கு நீதிமொழியில் ஆமேன் சொல்லுங்க அதனால நீதிமொழின்னு பேர் வந்துச்சு போல நீதிமொழி என்றாலும் நீதிமானுக்குள்ள மொழி நீதிமானை உற்சாகப்படுத்துகிற மொழி அல்லேலூயா அல்லேலூயா ப்ராவர்ப்ஸ் அந்த 21:28 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஒருவனும் தொடாதிருந்தும்
துன்மார்க்கர் ஓடிப் போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஒருவரும் தொடராது இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார் ஓடி போயிட்டே இருப்பான் வேத இன்னொரு பைபிள் சொல்லுது யாருமே ஒருவருமே தொடராமல் இருந்தாலும் துன்மார்க்கன் பயத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பானா இது எப்படி நல்ல மொழிபெயர்ப்பு ஆனால் வேதம் சொல்ல ஆனால் சொல்ல ஆனால் ஆனால் நீதிமான்களோ நீதிமான்களோ தைரியம் பேர் தைரியம் வச்சிருவான் ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் தைரியம் ஹல்லேலூயா நீதிமான்களோ சொல்ல நீதிமான்களோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் ஹல்லேலூயா அதைத்தான் தியானிக்கும் இந்த பாடல் வந்துச்சு அதே போல இன்னொரு வரி அந்த ஹல்லேலூயா சங்கீதத்தில் சில சங்கீதங்களும் உள்ள சில வசனங்கள் சங்கீதம் 97 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 97 நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் ஹல்லேலூயா 97 சொல்லுங்க நீதிமானுக்காக நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு இன்னொரு பேர் செம்மையான இருதயம் சொல்லுங்க செம்மையான இருதயம் சாத்தான செம்மையா உதைக்கிற கூட்டம் தான் செம்மையான இருதயம் ஆமென் சொல்லுங்க நீதிமான் அவன் செம்மையானவன் செம்மையா எதிர்க்கு உதை கொடுக்கிறவன் அடி செம்மையா வாங்கினியா பொல்லாத ஆவி செம்மையா அடி வாங்குற ஆமே அடி கொடுக்கிற நீதிமான் செம்மையான இருதயம் உள்ளவன் நமக்குள்ள என்ன இருக்கு வெளிச்சம் மகிழ்ச்சி விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது இது மரம் போல என்ன செய்கிறது வளர்கிறது நீதிமான் முகத்தை பாருங்களேன் விசிரிச்சுட்டே இருப்பான் பயங்கர பிரச்சனை இருந்தாலும் அவன் முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கா அதான் மகிழ்ச்சி அவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் விதைப்பட்டிருக்கிறது முகத்தை பாரா கடு கண்ணும் கரையன் இருப்பான் ஆனா பார்த்தா வெளிச்ச பளிச்சுன்னு இருக்கு ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா பார்க்க சகிக்காது ஆனா முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும் அப்படி பார்த்திருக்கீங்களா ஆட்களை கருப்பா இருந்தாலும் ஒரு பிரகாசம் இருக்கும் அவனுக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கிறது வெளிச்சம் விதைக்கப்பட்டு இருக்கிறது மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது ஆகவேதான் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் கொண்டாடுங்க பரிசுத்தரேன்னு சொல்லி கொண்டாடுங்க ஹல்லேலூயா நீதிமானா நீதிமானா சிங்கம் போல நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி சிங்கம் போல தைரியசாலி நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் மலர்கின்றன வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே எப்படி வளருதான் மரம் போல் வளர்கின்றன தைரியசாலி நான் தைரியசாலி தைரியசாலி ஹல்லேலூயா தைரியசாலி நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி அப்படி தைரியசாலி பாடு நீதிமானா ஹரே ரூபன் தைரியசாலி நீதிமானா ஹரே சிங்கம் போல தைரியசாலி வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன மகிழ்ச்சி எப்படி வளருதா மரம் போல் வளர்கின்றன கனி கொடுப்பே நான் கனி கொடுப்பே கனி கொடுப்பே நான் கனி கொடுப்பே வெளிச்சத்தால வெளிச்சம் மகிழ்ச்சி கனி கொடுப்பே வெளிச்சம் மகிழ்ச்சி அது ஒரு கனி தானே தைரியசாலிகள் எழும்பட்டு பயம் விலகட்டும் சிங்கம் போல தைரியசாலி ஹல்லேலூயா அந்த 92 சங்கீதத்துல அதற்கு முந்தின சங்கீதம் 92 அதற்கு ஒரு பேப்பர் எடுத்தா வரும் ஹல்லேலூயா 92 நீதிமான் எப்படி இருப்பானா நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் வளருவான்
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் ஆமென் செழித்திருப்பார்கள் அவன் செழித்திருப்பா ஆமென் அவன் சிரித்திருப்பா ஆமென் பனையைப் போல பனையைப் போல கேதுருவைப் போல கேதுருவைப் போல அவன் வளர்வா வளர்வா தேவனுடைய பிரகாரங்களிலே தேவனுடைய பிரகாரங்களிலே எப்பொழுதும் இருப்பா ஆமென் சொல்லுங்க அவன் சமூகத்திலே இருக்கிறவன் அவன் சமூகத்திலே இருக்கிறவன் கர்த்தர் உத்தம கர்த்தர் உத்தமர் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனி கொடுப்பா எனக்கு ஆறுதலா இருக்கும் அல்லேலூயா முதிர் வயது ஆகுதா ஆனாலும் கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம் வயது கூட கூட புஷ்டியும் பசுமையும் நாங்கள் இருப்போம் காரணம் நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி லோரி நீதிமானா லோரி நீதிமானா லோரி சிங்கம் போல தைரியசாலி பனையை போல செழித்திருப்பேன் கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் பனையை போல செழித்திருப்பேன் லோரி கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் கர்த்தர் இல்லத்தில் நடப்பட்டவன் வயதானாலும் கனி கொடுப்பே சொல்லுங்க வயதானாலும் கனி கொடுப்பே நீதிமா நான் நீதிமா சிங்கம் போல தைரியசாலி நீதிமா சிங்கம் போல தைரியசாலி நீதிமான் தைரியம் வருவதாக தைரியம் உண்டாவதாக வீரியம் போல தைரியசாலி கர்த்தர் கண்கள் என் மேலே பார்த்து பார்த்து மகிழ்கின்றான் கர்த்தர் கண்கள் என் மேலே பார்க்கிறாரா பார்த்து பார்த்து மகிழ்கின்றார் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றார் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றார் இடுக்க நீக்கி விடுவிக்கின்றார் இடுக்க நீக்கி விடுவிக்கின்றார் நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி நீதிமா நீதிமா சிங்கம் போல தைரியசாலி நீதிமா நீதிமா சிங்கம் போல தைரியசாலி நீதிமான் 34:15 உங்களுக்கு தெரிந்த வசனம்ல 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் மனப்பாடமா சொல்லுங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுன்னு சொல்றவங்களா ஊக்கமா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது செவிகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசுராஜா 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லாவை இழுப்பா உள்ளா வச்சு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான்களே 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 உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறான் சொல்லுங்க சிலருக்கு சந்தேகமா இருக்கு நான் நீதிமானா நான் செய்யற தப்பு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க இன்றைக்கு இயேசுவோடு உறவு வந்ததோ அப்பவே நீதிமானா ஆயிட்டீங்க தப்பு பண்ணதுனால நீ நீதிமான் இல்லைன்னு சொல்லக்கூடாது வேதம் சொல்லுகிறது நீதி உண்டாகும்படி இதயத்தில் விசுவாசி விசுவாசம் வந்தாலே நீதி வந்து விடுகிறது நீதிமானாக
ஆனால் தவறு செய்தாலும் கூட நீங்கள் எழுந்து எசையான்னு கூப்பிடுங்க. நீங்க நீதிமான்கள் தான், நீங்க பிள்ளை பிள்ளை தான். உன் பிள்ளை தப்பு பண்ணவுன பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவியா? ரெண்டு அடிச்சாவது வாடான்னு சொல்லுவேன். அப்படித்தான் ரெண்டு அடி அடிச்சு பக்கத்தில் வான்பான். அப்படித்தான் கர்த்தர் தவறு செய்தாலும் கூட நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடுவதில்ல. கைதட்டுங்க பார்க்கலாம். நீதிமான் தான் காரணம். ரோமேர் 5:9 சொல்லுது, இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய கோபாக்கின நீங்களாக நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. எப்படி சொல்றாரு பாருங்க, இரத்தத்தால நீதிமான்களாக்கப்பட்டாச்சு, நிச்சயமா அவர் கோபாக்கினை நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமா நீதிமா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமா நீதிமாரி சிங்கம் போல தைரியசாலி, மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் சொல்லுங்க. மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறீர். நன்றி அப்பா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர். அற்புதம் நடக்கிறது. இடுக்கண்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் நீங்கி கர்த்தர் விடுவிக்கிறா. நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமானா நீதிமானா தேங்க்யூ அப்பா. சிங்கம் போல தைரியசாலி, பல ஆசீர்வாதங்கள் உண்டு நீதிமானுக்கு. ஒன்று ரெண்டு ஆசீர்வாதங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். உற்சாகமா இருக்கிறீங்களா? தைரியம் வந்ததா? பலன் வந்ததா? தைரியம்னு பேர் வச்சுட்டு அப்புறப்படு, தைரியம் எல்லாம் போகும். ஆமேன் சொல்லுங்க. சங்கீதத்தில் 112 அதிகமாக தியானிக்காத சங்கீதம், அதுக்கானால தான் அதை எடுத்தேன். அதில் பாருங்க 112:7 தேங்க்யூ அப்பா. 6:112:6 எனக்கு புரியல. ஆங்கிலத்துக்குள்ள போய் பார்த்தேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, The righteous will be remembered for ever. அவன் remembered அவன் ஃபார் எவர் சொல்லுங்க. நீதிமான் நீடித்த காலம், நீடித்த காலம் மக்களால் நினைவு கூறப்படுவார்கள். நித்திய கீர்த்தின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இன்னொரு தமிழ்ல இருக்கு, நீடித்த காலம் மக்கள் அவனை நினைவு கூறுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமான் தானே? நீடித்த காலம், நீ மரித்தும் நினைவு கூறப்படுவாய். பாருங்க, ஜான் ராஜா மறக்க முடியுதா? தேவ மனிதன் அண்ணன் டிஜிஎஸ் மறக்க முடியுதா? விக்கில் சோர்த்தின் எத்தனையோ புனிதர்களை மறக்க முடியுதா? அதுதான் நித்திய கீர்த்தி. இப்போ உங்களுக்கு புரியுதா? கைதடுங்க பார்க்கலாம். நித்திய கீர்த்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீடித்த காலம், நினைவுறப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நீதிமான் வாழ்க்கை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, மக்கள் மனதில் எப்போதும் வாழ்பவன். இது நல்லா இருக்குல்ல? இவன் மக்கள் மனதில் வாழ்வான், மரித்தும் வாழ்வான். கைதட்டுங்க பார்க்கலாம். நீதிமா நீதிமா மக்கள் மனதில் வாழ்பவன் அவன், மக்கள் மனதில் வாழ்பவன் அவன். நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி, நீதிமானா நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துச்செய்தி கேட்டு பயப்படேனான். நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துச்செய்தி கேட்டு பயப்படேனான். 7 சொல்லல, அவன் துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். 6 நித்திய கீர்த்தி, 7 என்னன்னு
என்னடா நடத்திடா நல்ல செய்தி இருக்கா பேப்பர்னா அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சரி ஒரு செய்தி இல்லை போல, இப்போ நல்ல செய்தி எனக்குதாவது வரப்போகுது. கை தடுங்க பார்க்கலாம். பேப்பர்ல நல்ல செய்தி வருகிற நாட்கள், எழுப்புத நாட்கள் நல்ல செய்தி வரும். கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நல்ல செய்தியா போடுவாங்க. கூடன் பார்த்தார், செவிடர் கேட்டார், முடவர் நடந்தார்னு பேப்பர்ல வரப்போகுது. அப்பதான் நம்மள நல்ல செய்தி பேப்பரை படிக்க போறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். நீதிமான் ஆமே. அப்ப சொல்லுங்க, நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துர்ச்செய்தி கேட்டு பயப்படேனா. நித்திய கீர்த்தி எனக்குண்டு, துர்ச்செய்தி கேட்டு பயப்படேனா. கர்த்தரை நம்பி திடன் கொள்வே. நீதிமான் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி திடன் கொள்வே. மக்கள் மனதில் வாழ்பவன் நான். எப்படி மக்கள் மனதில் வாழ்வதா பைபிள் நீ ஒரு மாதிரி பாக்குற? மக்கள் மனதில் வாழ்பவன் நான், நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் நீதிமான் சிங்கம் போல தைரியசாலி. இந்த வேதனை உங்களை பிரிக்காது இருப்பதாக திடன் வருவதாக. அன்றைக்கு தாவீது பிரச்சின் மத்தியில கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல, சுற்றிலும் பிரச்சனை கல்லு எல்லாம், அந்த மத்தியில தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல, நீதிமான் கர்த்தரை நம்பி தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி திடன் கொள்வேன், மக்கள் மனதில் வாழ்பவன் நான். மக்கள் மனதில் வாழ்பவன். மூன்றாவது வசனத்து கூட அந்த வாக்குறுதி, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். இந்த மூன்றாவது வசனம் பாருங்க, ஆஸ்தியும் செல்வமும் வீட்டில் இருக்கும், மனம் இறங்கி அவன் கடன் கொடுப்பான். ஆஸ்தியும் செல்வமோ வீட்டில் இருக்கும். அப்படி விசுவாசிக்கிறீங்களா? நீதிமான் வீட்டில் ஆஸ்தியும் செல்வமோ வீட்டில் இருக்கும், மனம் இறங்கி கடன் கொடுப்பான். மனம் இறங்கி கடன் கொடுப்பான், மேன்மையில் என்றென்றும் நிலைத்திருப்பான். மேன்மையில் என்றென்றும் நிலைத்திருப்பான், வெளிச்சமாய் இருளில் பிரகாசிப்பா. வெளிச்சமாய் இருளில் பிரகாசிப்பா. ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்துட்டேன்ல, அப்படியே விசுவாசிக்கிறேன். இப்ப இருக்கிற ஏழ்மை மறையுது, இப்ப இருக்கிற கடன் மறையுது. நீதிமான் நீ செல்வந்தனாய் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் வீட்டில் இருக்கும், உன் வீட்டில் இருக்கும். 112:3 நடக்கும். நீ 5 வசனம், இறங்கி கடன் கொடுப்பாய். கடன் கொடுக்கிற அளவு நீ கையில காசு இருக்கும். எப்போதுமே யாராவது கேட்டா கொடுக்கிற அளவுக்கு. கொடுக்கும்படி எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா. நீதிமா சிங்கம் போல தைரியசாலி. நீதிமான் தேங்க்யூ அப்பா. சிங்கம் போல தைரியசாலி, நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. பேழைக்குள்ளே வாழ்பவண்ணா பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. நீதிமான் இங்கே இருப்பான். பேழைக்குள்ளே வாழ்பவண்ணா
பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. மேலே மேலே மிதந்திடு, தண்ணி எவ்வளவு வந்தாலும் மேலே மேலே மிதந்திடுவே. மேற்கொள்ள முடியாது இந்த உலகம், மேற்கொள்ள முடியாது இந்த உலகம். எவ்வளவு தண்ணி வந்தாலும் மேற்கொள்ள முடியாது இந்த உலகம். காரணம் நீதிமானா, நீதிமானா. குளோரி சிங்கம் போல, குளோரி தைரியசாலி, குளோரி நீதிமானா, நீதிமானா. சிங்கம் போல தைரியசாலி. ஹல்லேலூயா. கடைசியா இறுதியா அந்த ஆதியாகமம் ஆறுல நோவாவை குறித்து வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். உற்சாகமா இருக்கிறீங்களா? தைரியம் வந்துருச்சா? தைரியசாலிகளே, தைரியம். நன்றி ஆண்டவரே. நோவாவை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். கர்த்தரோடு நடந்தார் என்றால் நல்லா இருந்திருக்கும். மொழிபெயர்ப்பு சஞ்சரிப்பது தெரியல. ஹல்லேலூயா. அவன் தேவனோட நடந்து கொண்டிருந்தான். கூட்டி நடக்கிற சில இடங்கள்ல கணவன் மனைவி நடப்பாங்க. அது போல சேர்ந்து நடக்கும்போது அதுதான் வாக்கிங் வித் காட். அப்ப நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி 7:7 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த காரணம் சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கைதட்டான். அருமையான வசனம். ஹல்லேலூயா. இந்த சந்ததியில நான் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக்க கண்டே, நீதிமானாக, சாரி நீதிமானாக்க இல்ல, நீதிமானாக சொல்லுங்க கண்டே. அதனால நீ எங்க இருக்கணும்? வேலைக்குள்ளதான் இருக்கணும். கைதடிக்க கோலை இல்ல, ஏழை இல்ல, வேலைக்குள்ள இருக்கிறவனி. நீ கோலையும் இல்ல, ஏழையும் இல்ல, ஆஸ்தி செல்வமோ வீட்டுல இருக்கு. அதனால வேலைக்குள்ள பிரவேசி, வேலைக்குள்ள பிரவேசி. கைதட்டுங்க பார்க்கலாம். நீ நீதிமானா இருப்பதால, நீதிமானா இருப்பதால வெளியே இருக்க கூடாது, வேலைக்குள்ள இருக்கணும். வேலைக்குள்ளவா? வேலைக்குள்ளவா? அதுதான் ஜீசஸ். அதுதான் அவர் ஏற்படுத்திய சபை. நான் நீதிமான், வேலைக்குள்ளே வாழ்பவனா, சபைக்குள்ளே வாழ்பவனா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்பவனா, பெருவள்ள மூழ்கடிக்க முடியா. பாருங்க அந்த 7:17 ஜலப்பிரளயம் 40 பூமியில் உண்டான போது ஜலம் பெருகி வேலையை கிளம்ப பண்ணிட்டு சொல்லு, கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. பூமியின் மேல் மிதந்தது, மிதந்தது, மிதந்தது. நான் என்ன செய்யறேன்? தண்ணி வந்தா மூழ்கடிக்கணும் இல்ல. ஆனா என்ன செய்யுது? மேல போயா? நீ பேழைக்குள்ள இருக்கிற மேல போ. நான் கீழே உள்ளவங்கள அழிச்சுக்கிட்டு இருப்பேன். மலை காடு எல்லாம் அழியுது, பேழை மட்டும் போ. மேல கை எடுக்க பார்க்கலாம். மேல போ, கிளம்ப. இதே கிளம்ப பண்ணுதான். தண்ணியே மேல போ, மேல போயிடு. நான் எல்லாரும் அழிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அது பூமிக்கு மேல் மிதந்தது. 1000 பிரச்சனை வந்தாலும் நீ மிதக்க பிறந்தவன். ஏ, நீ மிதக்க பிறந்தவன். பெருவெள்ள மூழ்கடிக்க முடியாது. நீ மேல மேல சொல்லுங்க. மேல மேல நீ பேழைக்குள்ள. மேல மேல ஏழை இல்ல, கோழை இல்ல, தைரியசாலி. பேழைக்குள்ளே வாழ்பவனா, பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. பேழைக்குள்ளே வாழ்பவனா, பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. மேலே மேலே மிதந்திடுவே, மேலே மேலே
மேற்கொள்ள முடியாது இந்த கொள்ளையினோ, மேற்கொள்ள முடியாது கொள்ளை நோய்கள். காரணம் நீதிமானா, நீதிமானா. எழுந்துங்க பார்க்கலாம் போல உற்சாகமா. நீதிமா, நீதிமா, சிங்கம் போல தைரிய. சொல்லும்போதே மான்கால் வருவத நீ மானா, ஓடு தாண்டி ஓடு. சிங்கம் போல தைரியசாலி மான், மான், மான்கால்கள் எனக்குண்டு. நான் நீதிமானாயிருப்பதனா, மான்கால்கள் எனக்குண்டு. கால நல்ல பலப்படுகிட்ட நீதிமான, நீதிமானா, நீதிமானா. சிங்கம் போல தைரியசாலி, சிங்கம் போல தைரியசாலி. மான்கால்கள் நமக்கு உண்டு. நீதிமான் மான்கால்கள், மான்கால் மேட்டை மிதித்திடுவா, பள்ளத்தை தாண்டிடுவா, பள்ளத்தை தாண்டிடுவா. கால்களோட பலவீனம் மறைவதாக. சில பேர் வயது கூட கூட கால் வலிக்கும் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்துல விலகுவதாக, கால்களில் பலவீனம் விலகுவதாக. நாங்கள் மான், நீதிமான். கை எடுங்க, ஐ தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நாங்கள் குதிப்போ, படியேறுவோ. அல்லேலூயா. ஆறு முறை பிரவேசி, பிரவேசின்றார். நோவாவை பார்த்து நீயும் குடும்பமும். அந்த குடும்பத்தை விடலை, ஏ உங்க குடும்பத்தை விட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. உன்னைய மட்டும் இழுத்துட்டு போய் உள்ள கொண்டு போய் விடுவோர் வரல, குடும்பமா தான் உள்ள வருவேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வந்தா உன்னோட குடும்பம் வரும். அவன் வீட்டார் அனைவரோடும் பிரவேசி, 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 பிரவேசி. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், பரதேசி நீ பிரவேசி. எப்படி அப்படியா உணர்த்த? பரதேசி சுயதேசி இல்ல, சுயதேசம் அங்கேதான் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு வகையில பரதேசி தான். பரதேசி, பரதேசி, பிரவேசி. நீ காப்பாத்துறேன், நீ பேழைக்குள்ள பிரவேசி. உலகத்தை பத்தி, உலகமே பரதேசி, பிரவேசி. தண்ணி மேற்கொள்ளாத, கொள்ளை நோய் மேற்கொள்ளாத, மேலே மேலே மீதன். கடைசியா பாடி முடிப்போமா? மேலே மேலே மீதன் தீடுவே. மேற்கொள்ள முடியாது இவ்வ உலகம், மேற்கொள்ள முடியாது இந்த உலகம். நீதிமானா, நீதிமானா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமா, நீதிமா, தேங்க்யூ அப்பா போல தைரியசாலி. glory நீதிமா, நீதிமா, சிங்கம் போல தைரியசாலி. பேழைக்குள்ளே வாழ்பவனா, பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. பேழைக்குள்ளே வாழ்பவனா, எங்க பேழை மூழ்கடிக்க முடியாது. மேலே மேலே மிதந்திடுவே, மேலே மேலே மிதந்திடுவே. மேற்கொள்ள முடியாது இந்த பிரச்சனைகள், மேற்கொள்ள முடியாது இந்த பிரச்சனைகள். இந்த கொள்ளை நோ மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீதிமா, நீதிமா, சிங்கம் போல தைரியசாலி. நீதிமா, நீதிமா, அல்லேலூயா, சிங்கம் போல தைரியசாலி. வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம் போல் வளர்கின்றன. சொல்லுங்க, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே எப்படி வளருதா? மரம் போல் வளர்கின்றன. கனி கொடுப்பே, கனி கொடுப்பே,
கனி கொடுப்பே, அன்பு சமாதானம் மகிழ்ச்சி கொடுப்பே, அன்பு சமாதானம் மகிழ்ச்சி சந்தோஷம் லவ் ஜாய் பீஸ் தான் கனிகள். ஆவியின் கனிகளில் முதல் மூன்று கனி என்ன? லவ் ஜாய் பீஸ். சொல்லுங்க பார்க்கலாம், லவ் ஜாய் பீஸ். லவ் ஜாய் பீஸ் உண்டாவதாக, உண்டாவதாக லவ் ஜாய் பீஸ். பீஸ் விசா போகட்டும், பீஸ் இங்கே வரட்டும், எதிரியின் கிரியை பீஸ் விசா. ஆமென். ஹalleluya. நீதிமானா, நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள்ளே மரம்போல் வளர்கின்றன. நீதிமானா, நீதிமானா சிங்கம் போல தைரியசாலி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா தகப்பனே ஆராதனை ஐயா, அப்பா மனுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு, என் ஊழியர்களுக்கு, என் ஊழியர்களுக்கு உண்டாவதாக தகப்பனே. எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சுதந்தரித்துக் கொள்கிறோம், சுதந்தரித்துக் கொள்கிறோம். நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். காருண்யம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து காத்துக் கொள்கிறார் என்று எழுதப்பட்டு, நீதிமானாகிய நம்மை காருண்யம் என்றால் அவருடைய அன்பு கிருபை, சொல்லுங்க கிருபை, தயவு, தயவு சூழ்ந்து கொண்டிருக்கிற, சூழ்ந்து எங்கு போனாலும் மக்கள் கண்களில் தயவு உண்டாகும். அவன் தான் நீதிமான். எந்த ஊருக்கு போனாலும் அதிகாரிகள் கண்களில் தயவு உண்டாகும். நீதிமான் கிடைக்கிற ஆசீர்வாதம் சங்கீத 5 கடைசியில் உள்ள வசனம், நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் காருண்யம் என்னும். அது மட்டும் வாசித்து விட்டு நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தாவே, கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து, ஆங்கிலத்தில் ஷுவர்லி நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறேன். சோ நீதிமானை, நீதிமானை ஷுவர்லி நான் நிச்சயம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறேன். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அந்த காருண்யம் என்ன மொழிபெயர்ப்பு சரியில்லை, ஃபேவர் என்று காங்கிலம், ஃபேவர் தயவு என்னும் கேடயம். கர்த்தருடைய தயவு, கர்த்தர் தயவு இருந்தா மனிதன் தயவு உண்டாகும். கர்த்தர் தயவு இருந்தா, கர்த்தர் தயவு இருந்தா மனுஷர் தயவு உண்டா. அவர்கள் துதித்து மனிதர் கண்களே தயவு பெற்றார்கள் என்று. ஹல்லேலூயா. தயவு உண்டாவதாக சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தயவு உண்டாவதாக. கர்த்தருடைய தயவு இருப்பதால இந்த பூமியில மனிதர்கள் தயவு, அதிகாரிகள் தயவு என் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. காரணம் நான் நீதிமா, நீதிமா கர்த்தர் தயவு என்னை சூழ்ந்து காக்கின்றது. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. மன்ற
மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் சொல்லுங்க நாங்கள் மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் இடுக்கண்ணீக்கி விடுவிக்கின்றீர் சொல்லுங்க இடுக்கண்ணீக்கி விடுவிக்கின்றீர் கர்த்தர் சமூகத்தில் நடப்பட்டவன் நான் கர்த்தர் சமூகத்தில் நடப்பட்டவன் நான் வயதானாலும் கனி தருவே வயதானாலும் கனி தருவே கர்த்தரை நம்பி திடன் கொள்வே கர்த்தரை நம்பி திடன் கொள்வே மனம் இறங்கி கடன் கொடுப்பே மனம் இறங்கி காரணம் நீதிமானா நீதிமானா